வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பிசி லேப்ஸ். நம்ம வீட்டில் நிறைய இடத்துல பேட்டரிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், லைக் டிவி ரிமோட்ல, மொபைல் போன்ல, யூபிஎஸ், எல்லாத்துலேயுமே. ஆனால் அது எப்படி ஒர்க்னு தெரியுமா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அலெக்சாண்டர் வால்ட்டோ உலகத்தோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நிறைய சயின்டிஸ்ட் அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தாங்க. அப்படி வாட்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயமா வாட்டரில் வாட்டர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுதை பார்த்தாங்க. பல வருஷமாக இதுக்கான ரீசனே புரியாமையே இருந்துச்சு. அதுக்கப்புறம் த ஃபேமஸ் சயின்டிஸ்ட் மைக்கேல் ஃபாரடே தான் இதை கண்டுபிடிச்சு லிக்விட் சொல்யூஷனும் கரண்ட்டோட ஒரு பார்ட்னு புரிய வச்சாரு. அப்படி கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது லிக்விடில் கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்படணும்னு சொன்னார். ஃபாரடேக்கு அப்புறம் தான் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷனை பற்றின புரிதலே நமக்கு ஏற்பட்டுச்சு. அதுதான் கெமிஸ்ட்ரியில் ஒரு லாவையே கிரியேட் பண்ணுச்சு, த லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். அதாவது எலக்ட்ரோலைசிஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்ட்டை லிக்விட் சொல்யூஷனில் ஃப்ளோ பண்ணும்போது லிக்விடில் கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்படும். அந்த சேஞ்சஸ் லிக்விடில் கரண்ட்டை ஃப்ளோ பண்ண வச்சு அதை கண்டக்டராகவும் செயல்பட வைக்கும், லைக் வாட்டர் அயோனிக் சொல்யூஷன்ஸ். எலக்ட்ரோலைசிஸ் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம எலிமெண்ட்ஸை பிரித்து எடுக்க முடியுது, லைக் வாட்டர்லேருந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும். இந்த எலக்ட்ரோலைசிஸ் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிற ஓர்ஸ்லேருந்து எலிமெண்ட்ஸை பிரித்து எடுக்க முடியுது, லைக் காப்பர், ஜிங்க், அலுமினியம், எக்ஸெட்ரா. வாங்க அது எப்படிங்கிறது ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்த்துடலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன், அதில் வாட்டரை ஃபில் பண்ணிட்டு சால்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டு பென்சிலை எடுத்து ஒரு பென்சிலை ஒரு ஹோல்லையும் இன்னொரு பென்சிலை இன்னொரு ஹோல்லையும் போட்டுக்கிறேன். இப்போது பவர் சப்ளைலேருந்து பாசிட்டிவ் எடுத்து ஒரு பென்சிலையும் நெகட்டிவ் எடுத்து இன்னொரு பென்சிலையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி கனெக்ட் பண்ணதுனால பாசிட்டிவ் கனெக்ட் பண்ண பென்சில் கேத்தோடவும் நெகட்டிவ் கனெக்ட் பண்ண பென்சில் ஆனோடாவும் ஆக்ட் ஆகுது. இப்போ நீங்கள் பபிள்ஸ் பென்சிலோட லெட்டில் ஃபார்ம் ஆகுறதை பார்க்க முடியும். ஒரு பென்சிலில் அதிகமாகவும் ஒரு பென்சிலில் கம்மியாகவும் பார்க்க முடியுது. இதுக்கு ரீசன் வாட்டரில் H2O மாலிகூல்ஸ் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம் செப்பரேட் ஆகிற சைட் அதிகமாக பபிள்ஸும், ஆக்சிஜன் ஆட்டம் செப்பரேட் ஆகிற சைட் கம்மியான பபிள்ஸும் பார்க்க முடியுது. இப்போ உங்களுக்கு எலக்ட்ரோலைசிஸ் பற்றின ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.